பேசுறீங்க போல இருக்க. ரெடி வாங்க. வாடி குடிங்க போல எப்படி வர முடியும்? நீ ஏதோ பக்கா இருக்கு. குளிர வைக்க போறோம். அப்படியே படுத்துட்டு வெளியே வாங்க. முக்கியமான விஷயம் பேசணும். இது வந்துட்டே போகுதா? கண்டபடி தும்பாங்க. நான் மறுபடியும் இன்னும் ஒரு மூட்டை அரிசி வாங்கணும். எங்க மாமாவை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அவருக்கு பெரிய மேஜர் ஆபரேஷன் நடந்திருக்கு. பெரிய மேஜர் ஆபரேஷனா? மேஜர் ஆபரேஷனாலே பெரிய ஆபரேஷன். அதுல பெரிய மேஜர் ஆபரேஷன். சரி, ஆபரேஷன் நடந்திருக்கு. மேஜர் இல்ல கேக்குறீங்களா? அவரே நோரத்தால வேற ஒண்ணும் சாப்பிட மாட்டாரு. ரொம்ப சௌரியமா போச்சு. ஒரு தொட்டியை மீன் ஒரு கழுகி வச்ச வந்து குடிச்சிட்டு போறாரு. இப்ப நீ அவசியமா வேற இருந்தாங்களோ போயிருக்க. நல்லா இருக்கேன். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்லடா, கூட்டிட்டு வந்து கண்ணும் கட்டமா பாத்துங்க. ஒரு நாள் கண்ணு கட்டமா பாத்துக்கிறேன். எங்க மாமாவுக்கு தலையில முடி கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீ கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வா. நான் உங்க மாமாவை நல்லா கவனிச்சு ஒரு வழி பண்ணிடுறேன். வந்து பார்த்து நீ ஆடி போடுவ பாரு. ஐயோ திருடா, என் சங்கிய திருடிட்டு போறான் புடிங்கல. ஐயோ திருடா, என் சங்கிய போச்சு. திருடா யாரா புடிங்கல. அஞ்சு பழம் தரும் இன்னைக்கு நமக்கு நரிமுகம் தான். பேர? ஆமாண்டா, உஷாவோட மாமா ஊரிலிருந்து வராங்க. அவரை கூப்பிடலாம்னு போனேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன இந்த பக்கம் ரைடா? ஒரு திருட்டு கேசுற. திருடன துரத்திட்டே வந்தேன். வழக்கம் போது செயின் கரண்ட் போயிடுச்சு. திருடன சந்தல புந்து விட்டேன். நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா சொல்றேன், நீயும் கேட்கவே மாட்டேங்கிற. உங்ககிட்ட இந்த பழைய சைக்கிள் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு திருடனை கூட பிடிக்க முடியாது. அவங்களுக்கும் பயங்கர தும்புதான். உன்னால அவனை துரத்த முடியாது. அவங்க ஓடிடுறாங்க. வண்டியை மாத்துட்டேன். அது விஷயம் எங்க வீட்லயே இருக்க சைக்கிள் ஆகுது. எங்க தாத்தா ஏட்டா இருந்தப்போ இந்த சைக்கிளைய போய் பல திருட்டு கேச கண்டுபிடிச்சிருக்காரு. நீ வேணா பாரு, என் சர்வீஸ் முடியறதுக்குள்ள இந்த சைக்கிளே போய் ஒரு திருடன பிடிக்கல. என் பேர் ஜி கிருஷ்ணன். இல்லடா, அப்பா நல்ல வேலை போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டேன்.
புரிஞ்சுக்காதீங்க இந்த சோப்பு பொட்டி மத்த சோப்பு பொட்டி மாதிரி இல்லைங்க. ஒரு பக்கத்து தாப்பா திறந்தே இருக்கும். எங்க மாமாவுக்கு தலையில முடி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே அடையாளம். மாமா நான் தான் வாசு, பொட்டியை கொடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், வாங்கியிருக்கேன். என்ன மாமா, நீங்க குடும்பத்துல எவ்வளவோ தகரா இருக்கலாம், அதெல்லாம் இன்னுமா பெருசு படுத்துறது. உஷா எல்லாத்தையும் சொன்ன, வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு கூப்பிடுறான்? வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல உஷா யாரு? என்ன மாமா, இன்னுமா பழைய விரோதத்தை மறக்கல. நீங்க தான் பெரியவங்களா இருந்து எல்லாரையும் மன்னிக்கணும். உஷா எல்லாத்தையும் சொன்னான். நான் உங்களை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன்னு உஷா கிட்ட சொல்லிருக்கேன். அதான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், அதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க. வாங்க பிளீஸ். பார்த்தா அப்பா மாதிரி இருக்கான். நமக்கு போலீஸ் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மறைவான இடம் வேணும். இவன் வீட்டிலேயே தங்கிக்குவோம். அஞ்சு ஏதாவது கணிசமா கிடைச்சா அதையும் சுருட்டிட்டு ஓடிடுவோம். அன்பளிப்பா கொடுத்துருங்க. என்ன செயின் அருமை இருக்குத, அவசரத்துல எடுத்தது, பத்த வச்சுக்கலாம். இது எங்க நிறுத்தீங்க? உங்களால பேசி பேசி எனக்கும் அந்த பாஷா வந்துருச்சு. இது எங்க வாங்கினீங்க? நான் நேரடியா எலும்பு வாங்கல, மத்தவங்க வாங்குவாங்க, அவங்ககிட்ட வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆமா, அவனை இன்ஃபுளுன்ஸ். மாமா, நம்ம குடும்பத்துக்குள்ள எதனால சண்டை ஏற்படுதுன்னு சொல்லுவீங்களா? குடும்ப சண்டையை மட்டும் என்கிட்ட கேட்காத. ஏன்? எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்ல இஷ்டம் இல்ல. இப்ப பரவாயில்ல, என்ன கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்க சொல்லுங்க. முத்து உஷா, உங்களுக்கு கழுத்து வலிக்குதா? ஏன் இல்ல, கழுத்து அமுக்கலாம். காது மட்டும்தான் வலிக்குது, அது அமுத்து அமுக்கிறேன். என்ன மாதிரியே ஒருத்தர் தான் அவன், பயங்கரமான திருடன். அவன் செய்யற தப்புக்கெல்லாம் என்ன பண்ணும், போலீஸ் ஜெயில போட்டுவாங்க. இது வரைக்கும் 60-70 போட்டாங்க. அதனாலதான் அவனே பாட்டு கொடுப்பான். சரி,
ஒரு 60,000 ரூபாய் போயிரும். கோணி கொண்டு வரா விட்டுட்டே என்ன பண்ணு தெரியலே. என்ன சார்? ஐயோ, நான் நார்மல் ஸ்பீட்ல தான் நம்ம வந்துட்டு இருந்தேன். இவரா வந்து கார்ல மோதி அடிபட்டு கழிந்து என்ன பண்ணு தெரியலே. ஐயோ ஐயோ ஐயோ, பின்னாடி வர என்ன சார் நீங்க திடீர்னு ஆயிசு போக சொல்றீங்களா? உஷா வேற வீட்டுல இல்லையா? நல்லதா போச்சுப்பா, நல்லதா போச்சுப்பா, உஷா இல்லையோ நல்லதா போச்சு. வாக்கிங் போயிருப்பா, ஏகப்பட்ட செலவாகுது. அதுக்கு எவ்வளவு செலவாகுது அவ்வளவு நான் தரேன். அதுக்கு மேல கொண்டு தரேன் சரிங்களா? ஆமாப்பா. சரி சார், நான் என்னால கூட்டு போறேன். நீங்க அறிவு எடுத்தனமா காரை ஓட்டிடுச்சீங்க. ஐயோ, நான் ஆட்டோல கூட்டு போறேன் சார், அந்த செலவு நான் தரேன்ப்பா. ஆனா நீங்க மூலகட்டத்தனமா வண்டி ஓட்டிருக்க. ஐயோ, நான் முந்தன் தான், அறிவு எட்டான் தான், மடையன் தான், என்ன வேணாலும் சொல்லுங்க, இப்ப தானே கூட்டிட்டு போகணும். அப்படியா சொல்றீங்க? என்ன சார் நீங்க? ஐயோ, எங்க மாமா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. என்ன கணக்கு நடக்கிறாரு? அவங்க அறிவு இருக்கா? ஏன் வயசாச்சு இல்ல, ஒழுங்கா பிளாட்ஃபார்ம் மேல போக வேண்டியதானே, அம்மா பொட்டி கடைசி, என் பொட்டி, என் பொட்டி, என் பொட்டி, அடிச்சு பழம் மாமா, நீங்க அந்த பொட்டிய தரங்க, அது என்ன இருக்குன்னு பாத்துருவோம். பொட்டிய தரக்க முடியல. ஒரே பொம்மையா இருக்க எனக்கு குழந்த மனசு. இது போட்ட அந்த செயின் கொடுத்தல, அதை கொடு. அது நீ உஷாக்கு ஆசையா கொடுத்தது, நானே உஷா கையில கொடுப்பேன். நான் தர அது அப்படி போயிருச்சா? எனக்கு வேணும், எனக்கு வேணும். சோடா தானே, நான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு வேணும் தானே, நான் வாங்கிட்டு வரேன். ஓ, அது வரைக்கும் மாமா கையில ஏதாவது தகராறு பண்ணின கொண்டுடுறேன். மாமா பாத்துக்கங்க, வரேன். என் சர்வீஸ்லயே பங்களா பொட்டி இப்பதாயா கிழி இருக்கேன். போற போக்க பார்த்தா என்ன சிறுவர்கள் செய்யல மட்டுமே போட்டு வாங்க போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு வீடு, ஒரு குடும்பம். இது எடுத்து போன ஒரு 5 மாமா, நீ என்னாச்சு?
பன்னிரண்டு பேர் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலை 6 நாள்ல முடியும். அதே வேலைய 5 நாள்ல முடியணுமானா எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் சொல்றப்பா என்ன காணாம போயிட்ட? ஆக இவனுக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் தெரியலையா? யார் சொல்ல போறா? நம்ம வாழ்க்கையில பாதி நாள் இந்த சைக்கிள்லயே முடிஞ்சிடும் போல இருக்கு. என்ன கைது பண்ணுங்க. இந்த திடீர் முடிவுக்கு என்னப்பா காரணம்? ஒரு கணக்கு தான் என் வாழ்க்கையிலேயே திசை திருப்பிடுச்சு. அப்படி என்னப்பா ஒரு கணக்கு? 12 பேர் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலைய 6 நாள்ல முடிப்பாங்க. அதே வேலைய எங்க போயிட்டாங்க? இந்த கணக்குக்கு இவ்வளவு பெரிய சக்தியா? நெத்தி அடி சர்வதேச லெவல். ஜெயிலர்கிட்ட போய் இதே கணக்கு சொல்லி வேண்டியதான். அவர் காலி ஆயிடுறாரு நம்மளை கைது செய்யறதுக்கு. அப்புறம் யாருமே இங்க இருக்க முடியாது. சைக்கிள் மிச்சம். இவர்தான் நம்ம மாமாவா? இப்படி கேட்க இருப்பாங்க. இவர்தான் என் மாமா. சத்தியமா போறேன். அம்மா அம்மா வந்த போல.